பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன வீடு மாப்படியான வீடு, காற்று மழையான தகரம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு இதெல்லாம் நனைஞ்சு என்ன பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து தங்கிற வீட்டுக்கே கிடத்தினது. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு புது காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நான் நிற்கிற இடம் காரி நகர். காரி நகரில் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே அப்படிப்பட்ட மக்களை வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் என்ற ரீதியிலாம் நான் வீடியோக்கள் எடுக்கிறது. அநேகமாக வந்து உதவிகள் கிடைக்குதோ இல்லையோ, நாங்கள் இப்படியான வீடியோ தொடர்ந்து போடுவோம், எப்பயாச்சும் ஒரு நாள் உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் தொடர்ந்து போட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே வேளையில் இந்த காரி நகரில் நாங்கள் இவ்வளோ உதவியில் செஞ்சுருக்கிறோம், எங்களோட சேனலூடாக இவ்வளோ பேர் உதவியல் செஞ்சிருக்கிறேன் இந்த காரி நகரில். இப்போ என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு ஐயா இருக்கிறார், தனியாக இருக்கிறார், ஆற்ற ஒரு அரவணைப்புமே இல்லாமல் தனியாக சரியான கஷ்டப்படுறார். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் படிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்கிறது ஓகே, அது நல்ல விஷயம். எங்களோட எங்களுக்கு முதல் இருந்த ஆக்கள் அவையிலையும் அவையுடைய கடைசி காலத்தில் சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. என்னென்னு சொன்னால், அதுதான் சொல்கிறேன், எங்களோட முதியோர்கள் வந்து அவையிலும் வந்து அவையுடைய காலம் முடிஞ்சுதுன்னு சொல்லி அப்படியே விடையில, அது கன பேர் அப்படி யோசிக்கிற நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி உதவி செய்யுங்க தம்பியாவே, வளர்ந்து எல்லாம் நல்ல இடத்துக்கு பெறுவினுன்றது அது உண்மை. அதுக்காக எங்களோட முதியோர்களை நாங்கள் அப்படியே விடையலாது. இப்படி எவ்வளோ மக்கள் சரியான கஷ்டப்படுகிறோம், அந்த வேலை இந்த கொட்டிலுக்கு ஒரு ஐயா சரியான கஷ்டப்படுறார். இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் இந்த ஐயா அந்த கஷ்டம் என்ன மாதிரியான்னு சொல்லி. இப்போ நாங்கள் வீடியோக்கு போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் இதை வச்சுருங்க ஐயா, காய்ப்பீங்களா? இதை வச்சுக்கோண்டு. சரிங்க, உங்களோட பேர் என்ன ஐயா? செல்வராசா. செல்வராசா. கணபதி செல்வராஜா. கணபதி செல்வராசா. வைஃப் இருக்கிறாவா? ஓ, வைஃப் இருக்கிறா. எங்கேவா இப்போ? அவள் ஒரு சின்ன கூலி வேலைக்கு அவள் எயிலாது. அவள் இங்கே அவன் இப்போ வார இல்லை. வார இல்லையா? கூலி வேலைக்கு எங்கே போகிறவா? அவன் மானி போயிட ரெண்டு இடத்துல ஒரு பிள்ளையோட பாதுகாப்பாக இருக்கிறான். வீட்டு வேலை செய்கிறவா? ஓ, அவளுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களா? அது என்ன சம்பளம் வர இல்லை, இப்போ கிட்டடியில் தான் போகணுவா? நான் தான் இப்போ இங்கே தனியாக இருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயது ஐயா? எங்கள் 72. 72. அப்போ என்ன மாதிரியா உங்களோட சாப்பாடு? இப்போ உங்களை சுற்றி வந்து ஒருத்தருமே இல்லையாண்ணா, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தான் என்ன சாப்பாடு தருவினும். பக்கத்து வீட்டுக்கார தாரவையா சாப்பாடு? ஓ, தொடர்ந்து தர்றவையா? ஓ, சில நேரம் சாப்பாடு வசதி என்னத்தில் தருவினும். அதானண்ணா. மற்றபடி இல்லாட்டா பேசாமல் கிடக்குறதான். இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? இல்லை, இன்றைக்கு இன்னும் சாப்பிடலை. இனி அவையே தான் தந்தால் சாப்பிடுவோம். இல்லாட்டிக்கு படுத்து அப்படியே படுக்க வேண்டியா? ஓ, அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ வருத்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதோ? வருத்தங்கள்னா என்ன இயலாது, கண் பார்வை குறைவு, கால் உழைவு, நடுக்கம். வேணும் முதல் நீங்கள் தொழிலாக செஞ்ச நீங்கள்? ஓ, நான் முதல் கடத்தொழில் செய்தான். இப்போதான் விட்டுட்டேன். அப்போ என்னையா சாப்பாடு இப்போ ஒவ்வொரு நாளும் தரமாண்ண பேஜம் பிடிந்துட்டு தாரதே பெரிய விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிள்ளையர்னு சொல்லி இல்லையோ? இல்லை, பிள்ளையர் இல்லை. இல்லை, நாங்கள் டெண்டு வேணும். என்ன பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன வீடு மாப்படியான வீடு, மாறி காலம் ஒழிய படுக்கையிலாது இப்படியே நனைஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஓ, இது வந்து சொந்த வளவா உங்களோட? அப்பா சொந்த வளம். சொந்த வளவு. சரியான வெயிலாக இருக்கு ஐயா இப்போ? ஓ, வெயில் கடுமையாக தான் இருக்குது. இந்த தகர வைக்கையும் அதுவும் சீரழிஞ்ச தகரம், மழை தான் இருக்கிறாது. இப்படியே ஆத்திரஞ்சு தெரிகிறேன், என்ன செய்கிறது? சாப்பாட்டு கஷ்டம், காற்று மழையான தகரம் எல்லாம் தூக்கி எறிஞ்சு இதெல்லாம் நனைஞ்சு என்ன பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து தங்கிற வீட்டுக்கே கிடத்தினது. நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஐயா, எனக்கு உதவி ஒருத்தரும் இல்லை, என்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு பிள்ளைகளும் இல்லை, உறவினர் இல்லை. சாப்பிட இப்போ எப்போ நேற்று என்ன சாப்பிட்றீங்க? சோறு சாப்பிடு. முன் வீட்டுக்காரன் தேவையா?
வெண்டைக்கு சாப்பிடல. இப்போ டைம் ஒரு மணி ஆயிட்டு தானே. இப்போ அவையும் கூலி வேலையை போட்டு வந்து அவைகளுக்கும் கஷ்டம் என்ன, உங்களை பராமரிக்கிற அளவுக்கு அவையாலையும் மேலாது. இனி வந்தா சமைப்பேன். சமைச்சா ஏதாச்சும் தெரிவினே என்ன பக்கத்தில் இருக்கிறன்றதுக்காக தெரிவினேன். இப்போ இதான ஐயா நான் வீடு என்ன உங்களை பார்க்கலாமா? ஐயா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா என்ன இந்த கிச்சனெல்லாம் யூஸ் பண்ணுற இல்லையோ? இல்லை, இங்கே ஒரு சமையல் ஒன்றுமே இல்லையண்ணே. இதான் ஐயா அந்த வீடு, தனியாக இருக்கிறார். எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி ஒன்று செய்கிறதுக்காக தான் வந்து நிற்கிறோம். என்ன விடியல இருந்தாலும் சாப்பிடலையா நீங்கள்? இல்லை விடிய, நான் விடிய இல்லை, விடியிலேருந்து சாப்பிட்டதில்ல. பழகிட்டாகும் அப்படி சாப்பிடாங்கல்லண்ணே. மத்தியானத்தில் மட்டும் சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். சரியா மெலிஞ்சு எப்படி இருக்கிறீங்க? சில பயந்தம் கூடு. சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஐயா வேணும் சாப்பிட்றதுக்கு? எனக்கு சாப்பிட்றேன் இதன் அரிய சாமான உதவி செய்திகளண்டா, மிக மிக நன்றி. சரி, பக்கத்தில் கடை ஏதாச்சும் இருக்கும் ஐயா? ஓ, கடைகள் கொஞ்சம் தள்ளி போகணும். ம், சரியா, நான் போய் வாங்கிட்டு வரட்டா அப்போ. ஆ ஆ, சரியா, சரி நில்லுங்க, வாங்கிட்டு வரேன்ண்ணே. ம், சரியா. எனக்கு வந்து 15,000 ரூபாய் ஃப்ரான்ஸில் இருக்கிற சுபந்தினி என்ற ஒரு அக்கா எனக்கு அனுப்பியிருக்கிறா. அது கொண்டு போய் கொடுங்கோன்னு சொல்லி 15,000 ரூபாய் தந்துருக்குறா. இதை வந்து யாரும் கஷ்டப்படுற ஆக்களுக்கு, நீங்கள் யாருக்குன்றாலும் நீங்கள் கொடுங்கோன்னு சொல்லி தந்தவா. இந்த ஐயா நிலைமையை பாருங்கள், தனியாக இருக்கிறார், ஒத்துழைப்பும் இல்லாமல் தனியாக இருக்கிறார். இவருக்கு நாங்கள் அதை காசாக கொடுக்காம நாங்கள் இப்போ கடையில் போய் உலர்ணவு பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். அதோட வந்து பக்கத்து வீட்டுக்காரையும் கேட்போம், ஏண்டா அவை தான் சாப்பாடு கொடுக்குற வேண்டு சொல்லி ஐயா சொல்லியிருந்தவர். அப்போ நாங்கள் அவையோடு இருக்கா கதைப்போம். வணக்கம் அண்ணா. இது அந்த ஐயாண்ட அவர் தனியாக இருக்கிறார், உங்களோட பக்கத்து வீடுண்ணே. இப்போ தனியாக இருக்காங்க அவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கே நாங்கள் இடமேந்து வந்ததுலேருந்து உங்கள் தனியாக தான் இருக்கேன். இவருக்கும் அந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் கொடுக்குறதா மீன் இஞ்சால பக்கத்தில்? அவர் தந்திரியா சமைக்க மாட்டேன். மற்றது ஒரு உதவியரும் இல்லை சமைக்கிறதுக்கு, வாக்கிறதும் இல்லை. அதான் அவர்கிட்ட மனசையும் அங்கே அங்கே வேலையை போயிட்டேன். அந்த அவளே இயலாது. இப்போ நீங்கள் தான் சாப்பாடுகள் கொடுக்குறதாக்கும் மீன். இப்போ தொடர்ந்து கொடுக்குறேனீங்களா? உங்களாலே மேலுமாட்டே தான் கொடுக்குறேன் நீங்கள், பிரச்சனை இல்லை. ஐயா தனியாக சமைச்சு சாப்பிட மாட்டாரா? கை ஏலாத அவருக்கு. சரி அண்ணா, அவருக்கு கடைக்கு இருக்கா போயிட்டு வருமா? இருக்கா, சரி ஓகே. வா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை வந்து எவ்வளோ தூரம் என்ன? பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லைன்னு இங்கே இல்லை, அங்கே தான் போ. சரியான தூரம் என்ன? நாங்கள் நடந்து போகலாம்னு பார்த்தா கன்ன தூரமாக போயிட்டு அப்புறம் ஆட்டோ ஒன்று தான் பிடிச்சோன்னு வந்தது. இப்போ இவங்களுக்கு தேவையான சாமான கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா? இல்லோ, சமைப்பேன். சமைப்பீங்களே? அப்போ இப்போ அவை பக்கத்தை விட்டு தான் அவை தான் சாப்பிடுதாருன்னு சொன்னால் இப்போ இது சாமானை அவை விட்டு தானே கொடுத்து சமைக்க வைக்கணும். சமைச்சு தெரியுமே நீ உங்களுக்கு? இங்கே வச்சாலும் அவை எடுத்து சமைச்சு தெரிவினி, பிரச்சனை இல்லையே. ம், சரி ஓகே. அப்படி இல்லை ஒன்றும் சாப்பிடலன்னு சொன்னீங்களேண்ணே, நாங்கள் இதில் சாப்பிடுவோம். சரி, அப்படியே இல்லை இந்த சாப்பிடாமல் இருந்தேன்னு சொல்ல சரியான கவலையாக போச்சுது. நீங்கள் இப்போ சமைக்கணும், சமைக்கணும் ஏதாச்சும் தெரிவினேண்ணே? தெரிவினேன். சரி சாப்பிடுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் ஒரு அக்கா ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பினவா, கொடுங்கோன்னு சொல்லி யாருக்குனாலும் கொடுங்கோன்னு சொல்லி தான் தந்தவா. இப்போ அதில் வந்து இப்போ உங்களுக்கு 7,000 ரூபாய்க்கு நாங்கள் சாமான் வாங்கிட்டோம். மிச்சம் வந்து இதில் 8,000 ரூபாய் இருக்குது. இருக்கா பாருங்க ஐயா. கண் தெரியாதுன்னு உங்களுக்கு சரியே தாங்க. 5,000 ரூபாய், 6,000 ரூபாய், 7,000, 8,000 ரூபாய் இருக்குதுன்னு சரியா? இப்போ இதை வச்சு என்ன 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 செய்வீங்களா இதை வச்சு நீங்கள்? நான் சில நேரம் முடிஞ்ச
சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. நான் அப்படியே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நடைக்கடையாச்சும் மாதிரி நான் அதையிட்ட கொடுத்து இரும்பினத்தை கடினமான சாப்பாடு சாப்பிடுறாங்க. சோறும் நல்ல கரைஞ்ச சோறண்ட தான் சாப்பிடு சாப்பிட்லாங்கண்ணா. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டு. ஓ நன்றி நன்றி. உதவி செய்த அக்களுக்கு நன்றி. இவ்வளவும்